Hello students, welcome to Max and Tamil channel. 10th standard Max algebra exercise 3.7. Find the square root of the following expression. 2 marks namakku kekkakoodiya sums. Find the square root of the following expression. First subdivision. Idhukku nama enna seiyanum? Question ipdi kuduthirupanga. Find the square root of the following expression. இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம். ஓகேயா? சரி. 400 4க்கு ஸ்கொயர் ரூட் என்னது? 2. 4க்கு என்ன ஸ்கொயர் ரூட்? 2. ரெண்டு ஜீரோ இருந்தா ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க. புரிஞ்சுச்சா? ரெண்டு ஜீரோ இருந்தா ஒரு ஜீரோ. 100க்கு என்னது? 10. 10 10 100 இல்லையா? 400க்கு ஈஸியா கண்டுபிடிக்க, 4க்கு 2. 4 ஸ்கொயர் ரூட் 2. 2 ஜீரோ இருந்தா ஒரு ஜீரோ போட்டுக்கலாம். ஈஸியா உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கா அப்படின்னா கத்துக் கொடுக்கலாம். 20 × 20 400. இதை என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் அப்படி ஹாஃப். எக்ஸ் பவர் 4னா எக்ஸ் ஸ்கொயர், ஒய் பவர் 12னா பாதி என்னது? ஒய் பவர் 6. ஜெட் பவர் 16னா ஜெட் பவர் 8. அப்படி பாதி பாதி அடிக்கோங்க ஸ்கொயர் ரூட். இது எக்ஸ் பவர் 4, இது y பவர் 2, z பவர் 2. தெளிவா புரிஞ்சுச்சா? ஸ்கொயர் ரூட் இந்த மாதிரினா ஈஸியா எழுதிடலாம். இதனுடைய பவரை அப்படி பாதி எழுதிடுங்க. ஓகேயா? பாதி எழுதிடுங்க. 4க்கு 2, 12க்கு 6, 16க்கு 8, 8க்கு 4, 4க்கு 2, zக்கு 2. இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு, இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிள் போடக்கூடாது. ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியும். தட் இஸ் ஈக்குவல் டு 2. இங்க x 2, இங்க 4 தான் டினாமினேட்டர்ல இருக்கு, கீழே தான் 4 இருக்கு. அப்போ இது போயிச்சுனா இங்க என்ன இருக்கும்? 2. ஓகே, 4 minus 2 2, அப்போ x ஸ்கொயர். இங்க y ஸ்கொயர், y பவர் 6 2, இது 6 minus 2 4, y பவர் 4 ஆயிடும். இது 2, 8 minus 2, 6 ஆயிரும், z பவர் 6. தெளிவா புரிஞ்சுச்சா? எப்படி பண்ணிருக்கேன்? கேன்சலேஷன் தான். கேன்சல் பண்ற, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டு நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம இந்த மாட் போடணும். இப்படி போட்டா பிளஸ் ஆர் மைனஸ், ஸ்கொயர் ரூட்டுக்கு பிளஸ் ஆர் மைனஸ், பிளஸ் இன்ட்டு பிளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ். அதனால நீங்க 2 இன்ட்டு இதை போட நீங்க என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. 2 வேல்யூ இத நமக்கு கிடைச்சா நமக்கு y பவர் 4, z பவர் 6 பை x பவர் 2 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தெளிவா புரிஞ்சிருக்கும். கேன்சலேஷன், 2 எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் 4, 2 போயிடுச்சு. அப்புறம் மீதி எத்தனை இருக்கு? 2 தான் இருக்கு. இங்க 6 இருக்கு, இங்க 2 இருக்கு. வயல ஒரு 2 போயிடுச்சுன்னா 6ல மீதி எத்தனை இருக்கு? 4. இங்க 8, இங்க 2, ஒரு 2 8ல ஒரு 2 போயிடுச்சுன்னா மீதி எத்தனை இருக்கு? 6. அப்படி இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணுங்க, 8 மைனஸ் 2 6ன்னு சொல்லி கேன்சல் பண்ணி இந்த ஆன்சர் நம்ம மாடல் போட்டு எழுதுங்க. 2 மாட் ஆஃப் y பவர் 4, z பவர் 6 பை x பவர். இப்போ செகண்ட் சப்டிவிஷனை பாருங்க. இதை நான் ஒரு மாதிரி ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். 7x² பிளஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 14x பிளஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2x பிளஸ் 1/16. இது எப்படி இருக்குன்னா, ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்ல இருக்கு. இப்போ 4 வந்தா, இப்போ 4x ஸ்கொயர் வந்தா நம்ம டைரக்டா 2x எழுதிடுவோம். 4க்கு 2, எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் எழுதிடுவோம். இப்போ இந்த ஃபார்மேஷனை பார்த்தா ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு. இதுவும் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இதை எப்படி எழுதுவோம்? ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் எழுதும் இல்லையா? அதனால நான் உங்களுக்கு ஈஸியா என்ன சொல்லிடுறேன், ஃபர்ஸ்டே லாஸ்டே மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட பாருங்க, 7. அப்ப 7க்கு ரூட் 7 எக்ஸ், சென்டர்ல பிளஸ் பிளஸ், 2க்கு ரூட் 2 தி ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுச்சா? இதை எப்படி எழுதுனா, ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மட்டும் பாருங்க, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். இதை எப்படி எழுதுனா, ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் எழுதும். அப்போ ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பாருங்க,
divided by x, center la minus 1 by 4 the whole square. Simplify pannirkom, simplify pannirkom. Idhukku enna seiya porom, square root kandupidikkom. Idhukku nama enna seiya porom, square root kandupidikkom. Square root kandupidicha namakku enna varum, root 7x plus root 2 by x minus 1 by 4 அப்படின்னு வரும் இல்லையா, புரிஞ்சிச்சா? சரி, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். ரூட் 7x பிளஸ் ரூட் 2 டிவைடட் பை 1 4x மைனஸ் 1 பை 4 இதை எப்படி எழுதிடுறோம்? 4 மேலே போயிடும். இந்த 4 என்ன செய்யும்? மேலே போயிடும். எப்படி வரும்? ரூட் 7x பிளஸ் ரூட் 2 டிவைடட் பை 4x மைனஸ் 1. இதுக்கு என்ன போட மறக்கக்கூடாது? ஓகேயா, 4 இன்டூ ரூட் ஆஃப் 7x பிளஸ் ரூட் 2 பை 4x மைனஸ் 1. இதுதான் சாமனுடைய ஆன்சர். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.